வெல்கம் டு கேஏஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சிகளும் ஒரு ஆளை பற்றி ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த ராஜ்மோகன் நாயர். அவரோட உடம்புல எவ்வளோ ஹை வோல்டேஜ் செலுத்தினாலும் மின்சாரம் அவரை ஒன்றுமே பண்ணாது. இது என்ன மாதிரியான ஒரு பவர்? சமீபத்தில் இயற்கை முறையாக அவர் இறந்து போயிட்டார். ஆனால் அவரோட மறுபிறவி தெலங்கானாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த காட்சியை இப்பதான் நீங்க முதல் தடவையா பாக்குறீங்களா? அப்படின்னா கண்டிப்பா ஆச்சரியப்பட்டு போயிருப்பீங்களே. ரெண்டு குழந்தைங்க மின்சாரமே இல்லாம பல்பை எரிய வைப்பது உண்மையிலேயே அதிசயம்தான். உங்களுக்கு ஏற்படுற ஆச்சரியத்தை போலதான் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா காரர்களும் கொஞ்சம் மிரண்டு போயிருக்காங்க. டிவி, பேப்பர்ல, சோசியல் மீடியாக்கள்னு தங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி தள்ளிட்டாங்க. என் நாக்கில் பல்ப் வச்சு டெஸ்ட் செஞ்சாங்க, பல்ப் எரிஞ்சுது. என்கிட்ட மின்சார சக்தி இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு சந்தோஷமா இருந்தது. கார்ட்டூன் படங்கள்ல தான் புது ஐடியா யோசிச்சா டொங்குன்னு தலையில பல்ப் எரியும். ஆனா இங்க சும்மாவே பல்ப் எரியுது. அதுவும் தலையில மட்டுமில்ல, கையில, மூக்குல, நாக்குல, பல்லுலன்னு கரண்டே இல்லாம பொடுசுங்க பல்ப் எரிய வச்சிருக்காங்க. நான் ஒரு சயின்ஸ் டீச்சர். ஒரு சேனல்ல எல்இடி பல்ப் வச்சு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஒரு பையனுக்கு அபூர்வ சக்தி இருக்குது, அந்த பையன் மேலே பல்பு டச் பண்ணால் பல்பு எரியுது அப்படின்னு எல்லா நியூஸ் சேனல்லையும் போட்டாங்க. அந்த நியூஸ் எல்லாரும் பார்த்தோம். பார்த்து பக்கத்து கிராம மக்கள்லாம் ஏதோ அபூர்வ சக்தி இருக்குன்னு நினச்சி கூட்டமாக வந்தாங்க. பொடுசுங்களோட பெற்றோரும் சும்மா இல்லை, வீட்டில் கரண்ட்டை கட் பண்ணிட்டு லைட் கிட்ஸ் கொடுத்த வெளிச்சத்திலேயே சமையல் பண்ணியிருக்காங்க. இவங்க வீட்டில் சமைக்கிறாங்களா இல்லை எலக்ட்ரிக் பவர் ஏதும் சமைச்சு கொடுக்குறாங்களான்னு எல்லாருக்கும் சந்தேகம். ஊருக்குள்ள அந்தளவுக்கு பில்டப் கொடுத்துருக்காங்க. பசங்களை கேப்டன் பிரபாகரன் மாதிரி நெத்தியில பல்பை வச்சுக்கிட்டு ஜாலியா சுத்த விட்டுருக்காங்க. இவங்க வீட்டுக்கு கரண்ட் பில் கட்ட வேண்டியது இல்லையேன்னு எல்லாருக்கும் பொறாம. கேரளாவில் இருந்த எலக்ட்ரிக் மேனோட மறுபிறவின்னும் இங்க பேசிக்கிட்டாங்க. கேரளாவின் எலக்ட்ரிக் மேன கொஞ்சம் பேர் மறந்து போயிருக்கலாம். அவங்களுக்காக ஒரு சின்ன ரிவைண்ட். தெலுங்கு சிறுவர்கள் ஒரு மாசத்துக்கு முன்ன பிரபலம்னா 10 வருஷத்துக்கு முன்ன இவர் தான் சூப்பர் ஹீரோ. இந்தியா சேனல் மட்டும் இல்லாம வெளிநாட்டு சேனல்களும் வாயை பிளந்து வியந்து பார்த்திருக்காங்க. கேரளாவை சேர்ந்த ராஜ்மோகனுக்கு ஒரு நாள் மோசமான எலக்ட்ரிக் ஷாக் நடந்திருக்கு. அதுல தூக்கி வீசப்பட்டவரு எப்படியோ பழிச்சுக்கிட்டாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் அதிசயமே நிகழ்ந்திருக்கு. ஆர்டினரி மேனா இருந்தவரு பவர் மேனா மாறிட்டாரு. பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் கரண்டையே தாங்கின உடம்பு அதுக்கப்புறம் எல்லா கரண்ட்டையும் அசால்ட்டா தாங்கி இருக்கு. தனக்கு பவர் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு ராஜ்மோகன் செஞ்சது தாறுமாறுதான். வீட்டுல பவர் கேபிள் இருந்தா நோ ப்ராப்ளம், இவரே கனெக்ஷன் கேபிளா மாறிடுவாரு. தன் உடல் வழியா பவரை செலுத்தி அதுல இருந்து பல்பை எரிய வைக்கிறது, மிக்சிய ஓட வைக்கிறது, வாக்யூம் கிளீனர் இயக்குறதுன்னு அவர் செஞ்சதெல்லாம் சூப்பர் பவர். மின் சாதன பொருட்களை இயக்குவதற்கு அநேகமா 230 வாட்ஸ் தேவை. இவரு அந்த அளவு கரண்ட தன் உடம்பு வழியா செலுத்தினாரு. இந்த ஹை வோல்டேஜ் மேன் தனக்கு ஷாக்கு கொடுத்த கரண்ட்டுக்கே திரும்பி பெரிய ஷாக்கா கொடுத்திருக்காரு ராஜ்மோகன். எல்லா சாதனைகளும் செஞ்சாலும் ஒன்னே ஒன்னு, ராஜ்மோகன் கரண்ட் இருந்தா தான் ஹீரோ. பவர் கட் ஆச்சுன்னா நார்மல் மேன் ஆயிடுவாரு. ஆனா நம்ம தெலுங்கு குட்டீஸ் பவர் கட் ஆன பிறகுதான் ஹீரோ. ராஜ்மோகனால கரண்ட்ட உடம்பு வழியா செலுத்த தான் முடியும். ஆனா இவங்க உடம்பே கரண்ட உற்பத்தி பண்ணுதுன்னு ஏகப்பட்ட பில்டப். இந்த பரபரப்பு நடந்துகிட்டு இருக்கும் போதே சென்ற வாரம் 24ஆம் தேதி இன்னொரு அதிசயமும் நிகழ்ந்திருக்கு. ஆந்திராவின் பிலினா மண்டலத்துல இருக்கிற தாமல செருவு கிராமத்தை சேர்ந்த ஹரிபாபுவோட 6 மாத குழந்தை உடம்புலையும் இதே போல பல்ப் வச்சதுமே எரிய ஆரம்பிச்சிருக்கு. இத அவர் வீடியோவா வெளியிடவும் டாப் ட்ரெண்ட் ஆகி இருக்கு. அந்த ஊர் மருத்துவர்கள் குழந்தைய சோதிச்சு அறிக்கையும் விட்டாங்க. எல்லார் உடம்புலையும் மின்சார சக்தி இருக்கு, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஊர் பத்திரிகைகள்லயும் செய்தியா வந்தது.
మా అమ్మాయి ఒంట్లో కరెంట్ ఉందండి. మొన్న బల్బు కొనుక్కొచ్చి పక్కన పెడితే అది ఆడుకుంటా ఉంటే వెలిగింది. మాకు అసలు ఆశ్చర్యానికి గురయ్యాం. ఒకసారి మేము చెక్ చేస్తున్నాం చూడండి, మీరే ఎల్ఈడి బల్బు అది ఒకసారి చూడండి, ఏడపెట్టినా వెలుగుతుంది. ఈ వింత మాకు అర్థం కావట్లేదు. డాక్టర్ గారు అంటే ఒంట్లో కరెంట్ ఉందన్నారు, ఈ బేబీకి ఒంట్లో కరెంట్ ఉందన్నారు. మేము చాలా ఆశ్చర్యానికి గురయ్యాం. ఆంధ్ర తెలంగాణల இப்படியான அதிசயம் திடீர்னு நிகழ இதுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் என்னன்னு விசாரிக்க தொடங்குச்சு நம்மளோட கண்ணாடி டீம். நிக்கில் அப்புறம் அவரோட சகோதரி இருக்கும் ஊரு பெல்லா. தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கும் இந்த ஊருக்கு சென்னையில இருந்து 900 கிலோமீட்டர் போகணும். பெல்லாவில் தெலுங்கை விட ஹிந்தி வாட அதிகம் அடிக்குது. தெலுங்கானாவின் கடைக்கோடியில் இருக்கும் ஊர் இது. கொஞ்ச தூரம் நடந்து போனாலே மகாராஷ்டிரா வந்துடும். மகாராஷ்டிராவின் அரசு பேருந்து தான் அதிகமா இங்க வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை விட வளர்ந்த மாநிலம்னு புகழ் பாடுற மகாராஷ்டிரா பக்கத்து மாநிலத்துக்கு அனுப்பும் போதாவது கொஞ்சம் நல்ல பஸ் விட்டுருக்கலாம். மத்தியான நேரத்துல பெல்லா புழுதியும் வெயிலுமா பரபரன்னு இருக்குது. நம்ம எலக்ட்ரிக் பாய் இப்ப வீட்டுல இல்ல, ஸ்கூலுக்கு போயிருந்தாரு. அங்க இருக்கிற அரசு பள்ளியில 6ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தாரு நிக்கில். நல்ல வெட்ட வெளியில சரல்மன் சரசரன்னு குத்த விலாசமா இருக்குது பள்ளி. ஸ்கூல்ல 6ஆம் வகுப்புல சமத்தா இருந்தாரு நம்ம ஹீரோ. படிக்கிற பையன் போல ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காரு. லஞ்ச் டைமுங்கிறதால ஸ்கூலே கலகலன் ஆயிடுச்சு. பள்ளிக்கூட சத்துணவை தான் எல்லாரும் சாப்பிட்றாங்க. முட்டை சாப்பாடோட ஒரு வாழைப்பழமும் கொடுக்குறாங்க. கடைசியா ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாங்க. அதுதான் என்ன காம்பினேஷன்னே புரியல. லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் டீச்சர்கள்லாம் சேர்ந்து நிக்கில கூட்டிட்டு வந்தாங்க. தலைமை ஆசிரியர், அறிவியல் ஆசிரியர்னு எல்லாரும் இருந்தாங்க. கரண்டே இல்லாத வெட்ட வெளியில சோதனைய செஞ்சு காட்டினாங்க. நம்ம எல்லாருக்கும் ஃபேண்டசி கதை மேல எப்பவுமே அதிகமான ஆர்வம் இருக்கும். சூப்பர்மேன் மாதிரி பறக்கணும், ஸ்பைடர்மேன் மாதிரி வெப் வச்சு தொங்கணும் அப்படின்னு. ஆனா அது எல்லாமே கற்பனை மட்டும்தான். ஆனா இந்த பையனுக்கு அபூர்வமான சக்தி ஒண்ணு இருக்கு. இந்த சக்தியை வச்சு அவன் என்னெல்லாம் பண்ணுவான்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அபூர்வ சக்திக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு? மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்காக உலகம் முழுக்க நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு தான் இருக்குது. விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, தேர்மல் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜின்னு நிறைய சோர்ஸ்லேருந்து மின்சாரத்தை தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்களோட உடம்புல மின்சாரம் உற்பத்தி ஆனால் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும்ல. தெலங்கானாவை சேர்ந்த இந்த மின்சார கண்ணா இன்னும் நிறைய ஆச்சரியங்களை காமிச்சிக்கிட்டே இருக்கார். எந்த ஒரு மின்சாரமும் இல்லாத இடத்துல வெறும் உடம்புல வெச்சதுமே பளிச்சுன்னு எரிய ஆரம்பிச்சது பல்பு. பகல்லேயே பிரகாசமா பல்பு எரிவது அவங்களுக்கு பழகன காட்சியாகவும் நமக்கு வினோதமான காட்சியாகவும் இருந்துச்சு. மாயமா மந்திரமா, கேரளா ராஜமோகனுக்கு நிகழ்ந்த மாதிரி அதிசயமா இல்ல அறிவியலான்னு எதுவுமே புரியல. நிக்கில் மேல வெச்சாதான் எரியுமா இல்ல மத்த பசங்க மேல பல்பை வச்சாலும் எரியுமான்னு சோதனை செஞ்சு பார்த்தாங்க. மத்தவங்க மேல எரியவே இல்லை. ஆனா நிக்கில் உடம்புல எங்க வச்சாலும் எரியுது. ஈரோடு எம்பி கணேசமூர்த்தி கையில இருந்த டியூப்லைட் இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எரிஞ்சுது. ஆனா அவர் உயர் மின் அழுத்த கோபுரத்துக்கு கீழே நின்னாரு. இங்க அது கூட இல்லை. நிக்கில் உடம்புல பல்பு எப்படி எரியுதுன்னு பலமான சந்தேகம் வந்தது. அப்பதான் நம்ம மூலையில பல்பு எரிய ஆரம்பிச்சது. இந்த பல்பு இல்லாம வேற பல்பு வச்சா எரியுமான்னு யோசனை வந்தது. அதை சோதிச்சு பார்க்கலாம்னு சொன்னப்பதான் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் சில ரகசியங்களை வெளியிட்டாங்க. அந்த எல்இடி பல்பில் இன்பில்ட் இன்வெர்ட்டர் இருக்குது. அந்த இன்வெர்ட்டருக்குள்ளே ஒரு பேட்டரி இருக்குது. கரண்ட் இருக்கும்போது அதை சார்ஜ் பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லாத நேரத்தில் 3-4 மணி நேரம் வரைக்கும் அந்த பல்பு எரிய வைக்கும். மற்ற எல்இடி பல்பில் இது கிடையாது. ஒரு மெட்டலில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்கும். அதில் எந்த கான்ட்ராக்ஷன் இருந்தாலும் அந்த பல்பை எரிய வைக்கும். இதுதான் அந்த பையன் மேலே ஏதோ பல்பு வச்சா எரியுதுன்னு நினச்சி ரொம்ப பெரிய விஷயமாக்கிட்டாங்க. அவர் சொன்னதை கேட்டதும் பகீர்னு இருந்துச்சு. வேற பல்புகளை நிக்கில் உடம்புல வச்சா எரியாதான், இந்த பல்பை வச்சா மட்டும்தான் எரியுமா. ஒரு பேட்டரியில இயங்குற பல்பை வச்சுக்கிட்டு தான் 3 மாநிலத்தையும் பரபரப்பாக்கி இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ஆச்சரியமா இருந்தது. எல்லா சேனல்களும் அதிசயப்பட்டு வியக்க வேண்டியது நிக்கில இல்ல பல்பன்னு தெரிய வந்தது. உத்தரப்பிரதேசத்துல தயாராகி இருந்த பல்பு சமீபத்துல தான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. பல்பு தான் ஹீரோன்னு தெரிஞ்சாலும் சில சந்தேகங்கள் அப்படியே இருந்தது. ஒரு பல்ப் எரிய வால்டேஜும் எர்த்தும் தேவை.
இந்த பல்பு எப்படி அதை ஒரே உடம்புல எடுத்துக்கிட்டு எரியுது? ரெண்டாவது, ஏன் மத்தவங்க மேல எரியாம நிக்கில் மேல மட்டும் எரிஞ்சுது? இந்த ரெண்டு சந்தேகங்களோட அந்த பல்பை சோதனை செய்ய சென்னைக்கு கொண்டு வந்தோம். நம்ம டீம் தெலுங்கானாக்கு போய் அந்த பையனை சந்திச்சதுல ஒரு விஷயம் தெரிய வந்தது. அந்த பையன் மேல வச்ச எல்லா பல்பும் எரியல, ஒரு குறிப்பிட்ட பல்ப் மட்டும்தான் எரிஞ்சது. அந்த பல்பை சென்னைக்கு திருப்பி கொண்டு வந்தோம். சென்னையில இருந்த அலுவலகங்களிலும் சில பெரிய மின் விளக்கு விற்பனை செய்யும் கடைகளிலும் பல்பை பத்தி விசாரிச்சோம். யாருக்கும் தெரியல. சென்னைக்கு இந்த பல்பு இன்னும் விற்பனைக்கு வரல. எல்லோரும் பல்பை ஆச்சரியமா பார்த்தாங்க. ஒரு சில அனுபவமான ஆட்கள் மட்டும் பல்பை பத்தி சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டரில் கூட யூஸ் பண்ண, இன்வெர்டர் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிடலாம். இது லேம்ப்பு இன்வெர்டர் மாதிரி பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். இது லேம்ப்பு இதில் நார்மல் ஹோல்டர் போட்டிங்கன்னா நார்மல் யூஸ் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 4 hours பேக்கப் இருக்குது. கரண்ட் போயிடுச்சுன்னா அது சுவிச் ஆனில் தான் இருக்கணும். அந்த டைம் அது ஒரு லேம்ப் எரியும் உங்களுக்கு. இது லேம்ப் பார்த்தீங்கன்னா பாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலி இது படிச்சிருக்கோம், இது ஹீட்னஸ் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்வெட் இருக்கும், ஸ்வெட்னால ஒரு ஹீட்னஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ஃபுல் டே. அது பாடி ப்ரொடியூஸ் ஆகுதுனால தான் இது லேம்ப் எரியுது. இந்த பல்பு மற்ற எல்இடி பல்பு மாதிரி இல்லை. இதுல லித்தியம் பேட்டரி இருக்கு. இந்த பல்புக்குள்ள பேட்டரி இருப்பதால சின்ன எர்த்து கிடைச்சாலும் பல்பு எரிய ஆரம்பிச்சிடும். தண்ணில வச்சா எரியும், மெட்டல்ல வச்சா எரியும். நிக்கில் உடம்புல வியர்வை அதிகமா சுரக்குது, அதனாலதான் அவன் மேல பல்பு எரிஞ்சிருக்கு. இதே ட்ரை ஸ்கின்னா இருந்திருந்தா பல்பு எரிஞ்சிருக்காது. நிக்கிலுக்கு ட்ரை ஸ்கின்னாவே இருந்திருக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்ன ஹீரோவா பார்க்கப்பட்டவன் இப்போ அவர்களாலேயே அதிகமா கேலி செய்யப்படுறான். எல்லா சக்தியும் அதிசயங்களும் சயின்ஸுக்கு முன்னாடி தோத்து போய்கிட்டே இருக்கு. வருங்காலத்துல சயின்ஸ் தான் பெரிய கடவுளா இருக்கும் போல. நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யத்தை தேடிக்கிட்டே இருப்போம், ஒரு ஆச்சரியத்தை தேடிக்கிட்டே இருப்போம். அதனால ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம கவனத்தை உடனே கவரும். இந்த விஷயமும் நம்மளோட கவனத்தை உடனே கவர்ந்திருக்கு. ஆந்திரா மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள குர்த்திகோட்டா பகுதியில் இருக்கிறது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத அந்த சிவன் கோயில். சில நாட்களுக்கு முன்னதாக நிகழ்த்தப்பட்ட மூவரின் கொலை சம்பவம் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவிலில் உள்ள சிவன் சிலை மீதும் புற்றின் மீது வீசி தெளிக்கப்பட்டிருந்தது இறந்தவர்களின் ரத்தம். காலையில கோயிலுக்கு சாமி கும்பிட போனவங்க முதல்ல பார்த்தாங்க, பயந்து போய் ஓடி வந்து ஊருக்குள்ள சொன்னாங்க. நாங்கள் எல்லோருமே மறுபடியும் ஓடி போய் பார்த்தோம். அங்க ஒரே ரத்தமா இருந்துச்சு, பார்க்கவே முடியல. குர்த்திகோட்டா எனும் கிராம பகுதியில் இருந்து சுமார் 500 meters தாண்டி அமைந்துள்ளது அந்த சிவன் கோயில். பார்ப்பதற்கே மிகுந்த திகிலுடன் காணப்பட்டது. இந்த சிவன் கோயிலில்தான் கடந்த 14th நள்ளிரவில் அடையாளம் தெரியாத நபர்களால் சிவராமன், சத்யலட்சுமி அம்மா மற்றும் சிவராமனின் அக்கா ஆகியோர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தனர். கொலை செய்யப்பட்ட மூவரும் சிவனுக்கு நரபலி கொடுக்கப்பட்டிருந்தார்களா? இவர்களுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு? 72 சிவராமன் ITIயில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். சில காரணங்களுக்காக அங்கே தங்கியிருந்த இவருடன் அவரது வயதான அக்காவும் உதவியாக தங்கி இருந்தார். அது பழைய காலத்து கோயில். இவர் அங்கே பூஜை செய்ய வருவார். ITIல ரிட்டையர் ஆன பிறகு கோயில் பக்கத்திலேயே குடிசை போட்டு அங்கேயே தங்கி கோயில் பூஜை செஞ்சார். அவர் அக்காவும் அவர் கூட இருந்தாங்க. கோயில் கட்டுற வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊரை சேர்ந்தவங்க தான் சந்தியலட்சுமி. பெங்களூர்ல செட்டில் ஆனவங்க. ஊருக்கு வரும்போது அவங்க இந்த கோவிலில் தான் தங்குவாங்களாம். அன்னைக்கும் அதே மாதிரி தான் தங்கியிருக்காங்க. யாரோ ராத்திரி வந்து கொலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. யாரு கொன்னாங்கன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். இம்மூவரின் கொடூர கொலை சம்பவத்துக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்? கொலையாளி தனி நபரா அல்லது ஒரு குழுவா என பல கோணங்களில் காவல்துறை விசாரணையை முடுக்கிவிட்டது. நிகழ்ந்த சம்பவத்தை உற்று நோக்கிய காவல்துறை 3 ஒரே முறையால் கொல்லப்பட்டிருப்பதை கவனித்தது. மூவரும் தாடையின் கீழ்ப்பகுதியில் குத்திக் கொல்லப்பட்டிருந்தனர். இன்னொரு புறம் சிவனுக்கு இரத்தத்தால் குளியல் நடத்தியிருந்தனர். கொலை செய்ய பல வழிகள் இருக்கும் பொழுது எதற்காக தாடையின் கீழ் கத்தியை சொருகி கொப்பளித்த இரத்தத்தை பிடித்து சிவன் சிலை மீதும்
புற்றின் மீதும் தெளிக்கப்பட வேண்டும். அக்கட உண்டாதோ லேதோ, அது மூட நம்பகமோ, அங்க புதையல் இருக்குதா இல்லையான எனக்கு தெரியாது. ஆனா அந்த கோயில்ல புதையல் இருக்குதுன்னு பேசியிருக்கிறாங்க. எங்க வீட்டுல பெரியவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். இவங்க கொலை செய்யப்பட்டிருக்கத பார்க்கும்போது புதையலை எடுப்பதற்காக நரபலி கொடுத்திருப்பாங்கன்னு பேசிக்கிறாங்க. சிவராமன் ஐடிஐயில் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றாலும் புதையல்களை தேடுவதில் அவருக்கு தனி ஆர்வம் இருந்து வந்திருக்கிறது. பல இடங்களில் புதையலை தேடி அலைந்திருக்கிறார். பொதுவாக புதையல்கள் கோவில்கள் மற்றும் அதை சுற்றியிருக்கும் பகுதிகளில் அமைந்திருப்பதாக காலம் காலமாக சொல்லப்பட்டு வரும் ஒன்று. இந்த சிவன் கோவிலிலும் புதையல் இருப்பதை அறிகிறார் சிவராமன். சிவராமன் ஃப்ரெண்டு தான், என்கிட்ட அடிக்கடி பேசுவாரு. அந்த கோவில்ல காசு தங்கம் நிறைய இருக்கு, அங்க பாம்பு ஒண்ணு இருக்கு, எனக்கு அடிக்கடி இதெல்லாம் கனவுல வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இந்த கோவிலை சிவராமனுக்கு முன்னதாக அவரது அத்தை ஒருவர் பராமரித்து வந்திருக்கிறார். அவர்தான் இந்த கோவிலில் புதையல் இருப்பதாக ஊர் மக்கள் பேசுவதை சிவராமனிடம் கூறியுள்ளார். இதனிடையே வயது முதிர்வு காரணமாக சிவராமனின் அத்தை இறந்து போக கோவிலை பராமரிக்கப் போகிறேன் என்று வந்து சேருகிறார் சிவராமன். அவரோடு அவரது அக்காவையும் துணைக்கு அழைத்துக் கொள்கிறார். சுமார் 1.5 வருடத்திற்கு முன்பாக ஊர் மக்களால் ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டு கோவிலின் கட்டுமான பணிக்காக நிதி திரட்டியிருக்கிறார்கள். அதேபோல் கட்டுமான பணியும் இறுதி நிலையை வந்தடைந்தது. இதற்கிடையில் சிவராமன் பூஜைகளை பலமுறை நடத்தியிருப்பதாக கூறுகிறார்கள். இவர் என்ன பூஜை செஞ்சுக்கிட்டே இவர் நிறைய பூஜை செய்வார். இந்த பெங்களூர் அம்மா வரும்போதெல்லாம் இவங்க ஊருக்குள்ள வந்து பூஜை சாமான் வாங்கிட்டு போவாங்க. என்ன பூஜை செய்யறாங்கன்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் தெரியாது. சம்பவம் நடந்த 14ஆம் தேதி நள்ளிரவில் சிவராமனுக்கும் சத்யலட்சுமி அம்மாவிற்கும் புதையலுக்காக வாக்குவாதம் ஏற்பட்டதா, இல்லை ஒப்பந்தம் ஏதேனும் ஏற்பட்டிருக்குமா? என்னவாக இருந்தாலும் அன்று இரவு புதையல் எடுப்பதற்கான முயற்சி கண்டிப்பாக நடந்திருக்க வேண்டும் என்பது மட்டும் ஊர் மக்களால் உறுதியாக நம்பப்படுகிறது. அந்த முயற்சியில் சிவராமன் சத்யலட்சுமி மட்டுமில்லாது அதே புதையலுக்காக காத்திருந்த வேறு ஏதேனும் ஒரு அணி முந்திக்கொண்டு புதையலை கைப்பற்றி இருக்குமா? கைப்பற்றிய புதையலுக்காக கொடுக்கப்பட்ட நரபலிதானா இது, அல்லது இனிதான் புதையலை எடுக்க வேண்டுமா என பலவாறாக பதறுகிறார்கள் கிராம மக்கள். இதற்குரிய விசாரணை முடிவுக்கு வரும்போது மட்டுமே இதற்கான மர்மமும் விலகும். இப்படி கொஞ்சமோ ரத்தம் தெளிச்சு இருந்தது, 3 பேர் செத்து கிடந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு யாரும் அங்க போக பயந்துகிட்டு இருந்தாங்க. சாமி மேல இருக்க ரத்தத்தை கழுவ கூட யாரும் போகல. அங்க பேய் இருக்குன்னு பயந்துகிட்டு பகல்ல கூட யாரும் போக மாட்டேங்கிறாங்க. புதையலுக்காய் நடந்த இந்த நரபலி சம்பவம் அப்பகுதி மக்களை அச்சுறுத்தி உள்ளது. கொலையாளிகள் மீண்டும் கோவிலை நாடி வருவார்கள் என கிராம மக்கள் பயத்துடன் உள்ளார்கள். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரிசன் சோப்ஸ்.